தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் புத்தாடை அணிந்து இனிப்புகளை பகிர்ந்து இறைவனை வழிபட்டு தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகையை நாடு முழுவதும் மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அதிகாலையில் கங்கா ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து இனிப்பு பலகாரங்களை படைத்து இறைவனை வழிபட்டு மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீமையை நன்மை வெல்லும் என்பதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றும், இருளை அகற்றி ஒளியை உண்டாக்குவது தீபாவளி பண்டிகை என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளில் பல வகையான நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதாகவும், இந்த பண்டிகை பரஸ்பர நட்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றை செய்தியாக வழங்குகிறது என்றும் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தீபாவளியை கொண்டாடுமாறு மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தீபாவளி பண்டிகை ஒளியோடு நல்லிணக்கம், நல்வாழ்வு, அமைதி ஆகியவற்றையும் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நம்மை சுற்றியுள்ள அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் புதிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பண்டிகை அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டு மக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகை வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நாட்டு மக்களுக்கு வழங்கட்டும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தீபாவளி திருநாள் அனைவரின் வாழ்விலும் புதிய சக்தியையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் ஆரோக்கியம் மற்றும் செழுமையை ஏற்படுத்தட்டும் என்று தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை அமைதி, உற்சாகம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை நாட்டு மக்களுக்கு உருவாக்கட்டும் என்று கூறியுள்ளார். இதேபோல் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், இந்த தீபாவளி திருநாள் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் கொண்டாடப்படும் சிறப்பான பண்டிகை என்று கூறியுள்ளார். மக்களின் மனங்களிலும் வாழ்விலும் ஒளிவீச இறைவனை போற்றி புத்தாடை அணிந்து இனிப்பு வகைகளை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்றும், தீபாவளி பரிசாக பிரதமர் நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை குறைத்திருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சகோதர சகோதரிகள், ஊடக நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதுடன், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய இந்த தீபாவளி திருநாளில் அனைத்து சகோதரர்களும் இந்த ஒளிமயமான தீபாவளியை கொரோனாவிலிருந்து விடுபட்டு ஒரு பிரகாசமான தீபாவளியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு, ராணுவ தளபதி எம் நரவானே வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ராணுவத்தில் பணியாற்றும் அனைத்து வீரர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தீபாவளி திருநாளன்று வீரர்களின் வீரம் மற்றும் தியாகங்களை நினைவு கூறுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில், மகிழ்ச்சியான பசுமை தீபாவளியை கொண்டாட தமிழகத்தின் சகோதர சகோதரிகளுக்கு தமது இதயம் கனிந்தன் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அறியாமை எனும் இருளை அகற்றி அறிவுளி எனும் தீபத்தை இத்திருநாள் ஒளிரச் செய்யட்டும் என்றும், இந்த தீபாவளி நம் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஒற்றுமையையும் வளமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்றும் தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியர்கள் அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி தமிழக மக்களுக்கு தாம் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இந்த தீபாவளி திருநாள் அனைவரின் வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் சிறந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டுவர வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமியும் தீபாவளியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரும் சிறப்பாக தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்கள். இதேபோல் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் ஆர் செல்வமும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்திலே கொண்டாடுகின்ற இரண்டாவது தீபாவளி, சென்ற ஆண்டு பொதுமக்கள் தீபாவளி கொண்டாட முடியாத நிலையிலும் இந்த ஆண்டு 105 கோடிக்கு மேல் தடுப்பூசி செலுத்தி இந்திய மக்களை பாதுகாத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சாதனையால் இன்று பொதுமக்கள் அனைவரும், புதுச்சேரி மட்டுமல்ல பாரத தேசத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பாதுகாப்பான கொரோனா கட்டுப்பாட்டோடு கொண்டாடுகின்ற இந்த தீபாவளி பொதுமக்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் கொரோனா பாதுகாப்போடு இந்த தீபாவளி கொண்டாடி மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தீபாவளி திருநாளாம் இந்த நன்னாளிலே நீங்கள் அனைவரும் இன்றைக்கு கடந்த 2 வருடங்கள் போல் அல்லாமல் இந்த ஆண்டு இந்த தீபாவளி திருநாளை ஒரு பாதுகாப்பான ஒரு திருநாளாக நம்முடைய குழந்தைகள் கொண்டாடுவதற்கான சூழ்நிலையை பெற்றோர்களாக நாம் உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்களை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்விலே உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த தீபாவளி திருநாளிலே இறைவனை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் செல்வகணபதியும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம்முடைய திருநாட்டினுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட விழாக்களில் பண்டிகைகளில் மிக உன்னதமான பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை. தீமைகள் ஒழிய வேண்டும், நல்லவை வளர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை அடிப்படையாக கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவில் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடிஜி அவருடைய தலைமையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனா என்ற அரக்கனை ஒழிப்பதற்கு பாடுபட்டு அதில் ஒரு வெற்றியும் கண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இந்த தீபாவளி திருவிழாவினை நாம் அனைவரும் சமூக இடைவெளி கடைபிடித்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதேபோல் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கமும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீபாவளி என்றாலே தீப திருவிழா என்று சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல எதிர்காலத்தை வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த பண்டிகை நாள் என்று சொல்லலாம். இந்த பண்டிகையின் மூலமாக வருகின்ற ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், துயரங்களும் இல்லாமல், அமைதியான, மகிழ்ச்சியான, சந்தோஷத்தை தரக்கூடிய, அனைவருக்கும் நலத்தை தரக்கூடிய நல்ல தீபாவளியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்துகின்றேன். தென்கயிலை திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளையின் குருமகானும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீப ஒளி திருநாளாகிய தீப யோக திருநாளில் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுதல், யோகம் என்றாலே மீண்டும் சேர்த்தல், மீண்டும் அடைதல். அதை போல கடந்த 1.5 வருடங்களாக உலகம் முழுவதும் இழந்த நல்வாழ்வு, இழந்த ஆரோக்கியம், இழந்த அமைதி, இழந்த பொருளாதாரம், இழந்த அனைத்தையும் பெற்று மீண்டும் எல்லா நலமும் வளமும் செல்வச் செழிப்பும் பெற்று மகிழ்வுடன் நிறைவுடன் நீடோடி வாழ